ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னா, ஆன்லைனில் வந்துட்டு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணலாமா, பட் ஆர்டர் பண்ணால் வந்துட்டு எந்த மாதிரி நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வருது அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹாலில் பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா, பிக் பேஸ்கெட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். அதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து 2 times வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் 3rd time பண்ணுறோம். அதாவது வந்து ஃப்ரூட்ஸோட அண்ட் வெஜிடபிள்ஸோட ஃப்ரெஷ்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பீன்ஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேட் வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ அன்னன்னைக்கு வந்துட்டு என்ன ரேட் வந்து வருதோ அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேட் இருக்கும். பீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து கடையில் போய் நம்ம பொறுக்கி எடுத்தால் கூட வந்து இந்தளவுக்கு வந்துட்டு கிடைக்குமா, எதுவுமே வந்துட்டு ரொம்ப செலக்டிவான பீன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நல்ல பிஞ்சாக நல்லாயிருக்கு. அப்புறமா வந்துட்டு நான் மஷ்ரூம் வந்து 2 packets வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வெளியில் கிடைக்கிற ப்ரைஸ்க்கு இது கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு 4-3 rupees வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணலை. ஸோ இது க்ளீன் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நெல்லிக்காய் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து 100 grams வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்ல பீசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்துட்டு க்ரீன் சில்லி, அப்புறமா பீட்ரூட் வந்து நாங்கள் வந்து இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து 250 grams தான் வந்து போட்டிருந்தோம். பட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அது அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறமா வந்து எனக்கு ஒரு டவுட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பிரிஞ்சால் வந்து 250 grams வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்து 2 கத்திரிக்காய் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 250 grams வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான், பட் இருந்தாலும் ஓகே. அப்புறமா வந்துட்டு ஊட்டி கேரட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நெட்டடில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லாயிருக்கு. அப்புறமா வந்துட்டு கிரேப்ஸ் வந்து 1/2 kg கொடுத்துருந்தேன். இது வந்து மோர் தென் 1/2 kg இருக்கும்னு எனக்கு தோணுது, பட் நல்லாயிருக்கு. அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறமா வந்துட்டு தக்காளி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி வந்து நாங்கள் 2 bunch வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். தக்காளி வந்து எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. பட் ஒரே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பேக்கிங் பண்ணி வர்றப்போ வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வருது. அப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் கிவி ஃப்ரூட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிவி ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஃப்ரூட் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து அடியாக இருந்தது. தென் வந்துட்டு கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து டீசைஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பனானா ஸ்டெம், இதுவும் வந்து நல்லாயிருக்கு. அப்புறமா வந்துட்டு பாவக்காயும் வந்து கட் பண்ணது வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சீட்ஸோடு தான் வந்து கொடுக்குறாங்க, இதுவும் நல்லாயிருக்கு. எகெயின் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு சுகர் கேன், அதாவது கரும்பு வந்து டீசைஸ்டு பீசஸ், இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 20-25 rupees அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா வந்துட்டு ஒரு பம்ப்கின் வந்துட்டு டீசைஸ்டு வந்து ஒன்று வாங்கியிருந்தோம், 1/2 kg, இதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டீசைஸ்டு ப்ராடக்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து மேலே வந்துட்டு பேப்பரால் கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து உங்களுக்கு நீட்டாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு டீசைஸ்டு வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ஃபிலிங் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஃபிலிங் பேப்பர் வச்சு கவர் பண்ணி நீங்கள் திரும்ப வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு கொஞ்சம் காம்பாக்டாக இருக்குது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறமா வந்து ஒரு வீட் பிரெட் பாக்கெட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது.
பேக்கேஜ் வந்து அஸ்யூஷுவல் எப்போ போல் தான் கிடைக்குது. அப்புறமா வந்துட்டு நாங்கள் பிக் பேஸ்கெட்லேயே வந்து ஒரு ஷாம்பு ஒன்று ஆர்டர் பண்ணோம், பட் வந்து அதுக்கு வந்து டெலிவரி வந்து அது செப்பரேட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அது செப்பரேட்டாக வருதுன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 600 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெலிவரி ஃப்ரீ. நாங்கள் வந்து அந்த மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸுக்கு 300 ருபீஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல டீல் தான். வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு எப்படியும் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக நம்ம கண்டிப்பாக வந்து வெளியே போவோம். ஸோ வந்து நீங்கள் வந்து 300 ருபீஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா, பட் மினிமம் வந்து 600 ருபீஸ்க்கு நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல டீல் தான். நீங்கள் வந்துட்டு நாங்கள் இங்கே லோக்கலில் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்ச நாளாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து சரியாகவே குக் ஆகிறதில்ல. ஸோ நாங்கள் பிக் பேஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணோம். இது வந்து எல்லாமே வந்துட்டு நல்லா குக் ஆகுது, நல்லா இருக்குது. நாங்கள் வெளியே வந்து நாங்கள் நிறைய வாங்கி பார்த்தோம், அது வந்து சரியாகவே குக் ஆகிறதுல எவ்வளோ நம்ம இது பண்ணாலும் வந்து டேஸ்ட்டே வர்றதில்ல. ஸோ அதனால் நாங்கள் வந்து பிக் பேஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணி பார்த்தோம், இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் இதுவே கன்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கொடுத்த டிப்ஸு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பட்டிக்காட்டன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.